மரவள்ளி கிழங்கு உரிச்சி வேக வச்சு வச்சுக்கிறேன், உரிச்சி எடுத்துக்கலாம். சுண்டல் மாதிரி செய்ய போறேன். இப்போ எத்தாச்சு மரவள்ளி கிழங்கு உரிச்சி, எத்தாச்சு மரவள்ளி கிழங்கு வேக வச்சு. இது தேவையான பொருட்கள். எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போடலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடிச்சல், ரோஸ்ட் ஆயிடுச்சு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கலாரிட்டு கழுங்கு எடுத்து கொட்டிக்கலாம். கழுங்கு போடலாம், கலாரிக்கலாம். மரவள்ளி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. மரவள்ளி கழுங்கு ரெடி ஆயிடுச்சு சுண்டல்.